ஹே கைஸ், அன்றைக்கி ஒரு நாள் நான் காலேஜ் லீவ் போட்டு வீட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவியாக தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கரெக்டாக கால் பண்ணி மச்சான், வாடா ஹிட்டன் லேக் போகலாம், நீ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருந்தான். சரி ஓகேடா சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தா எல்லா வரிசையாக உட்காந்துருந்தானுங்க. அவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ட்ரெயினில் ஏறணும். ஸோ ட்ரெயினில் ஏறணும் வந்து டிக்கெட் எடுக்கலாம், அப்போ தான் ஞாபகம் வருது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மீனை பக்கம் போயாச்சு. ஏன்னா அங்கே தான் நம்ம ஹிட்டன் லேக் இருக்குது. ஸோ அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்துறாரு, இருக்க போகிறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட கொண்டாரு பேசிட்டு அப்படியே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வச்சா வாடா குளிக்க போகலாம் போதும்னு சொல்லிட்டு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டான். போ சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டொமால் நெகிரி குதிச்சு மக்களே உள்ள. இது பார்த்தீங்கன்னா அன்சேஃப், ஸோ செம்ம ஆழம், அதனால் யாரும் தனியாக வந்துடாது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரியும், ஸோ அதனால் வந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடி முடிச்சக்கப்புறம் மச்சான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கிட்டு இருந்தான். சரி நான் ஒன்று பண்ணி காட்டுறேன்டா க்ரியேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு போன தண்ணி உள்ள விட்டு ஏதோ கையை வச்சுட்டு விளையாட்டு இருந்தான். இதுதான் நிறைய ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக டீ கடைக்கு போனோம். ஸோ டீக்கில் தரமான ஃபன் இருந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் டீ வாங்கி தரேன்னு சொன்னேன். பட் என் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் இருந்தது. ஒரு டீ 10 பிஸ்கெட் வாங்கிட்டு அந்த டீயை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ காலிட்டாக குடிச்சிட்டு அந்த 10 பிஸ்கெட்டையும் டீயில் தொட்டு சாப்பிட்டு வீடியோ போய்ட்டோம். பாய்.